சிறகடிக்க ஆசை சீரியல் ரோஹினியோட நிஜ கணவர் யார் அப்படின்னு தெரியுமாங்க. அவருமே ஒரு பெரிய பிரபலம். அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மகன் வேறு இருக்காங்களாம். என்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோஹினி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிட்ருக்க ஆக்ட்ரஸோட பேர் தான் சல்மா அருண். இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையும் இருக்காங்க. அந்த ஒரு ஃபுல் அப்டேட்டை டீட்டெயிலான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இவங்க சீரியலில் ரோஹினியாக நடிச்சிட்ருக்க கல்யாணியாக இருந்தாலுமே இவங்க நிஜத்தில் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாமல் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தானா. 1993 டிசம்பர் 8ஆம் தேதி தான் இவங்க பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா படிக்கிறது எல்லாமே சென்னையில் தான் முடிச்சிருக்காங்க. அப்போவே இவங்க மாடலிங் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு சில விளம்பரங்கள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவுமே ஆரம்பமே பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனி விளம்பரங்களில் தான் நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு அரசாங்க விளம்பரத்துலையுமே நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுலேருந்து தான் சிவகார்த்திகேயனோட இவங்களுக்கு சினிமாலையுமே நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. சினிமாவில் துணை கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய கான்டாக்ட் சினிமா துறையில் கிடைக்க அதன் மூலமாக இவங்க பல பட வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற விஜய் டிவி சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. இதுதான் அவங்களுக்கு முதல் சீரியலாக அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து அந்த சீரியலில் கொஞ்ச நாள் நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பாரதி கண்ணம்மா 1 சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுலேருந்து ராஜாராணி சீரியல்லையுமே கதாநாயகனுக்கு எதிராக சமையல் போட்டிக்கு கலந்து கொள்ளும் கேரக்டரும் கிடைச்சிருக்கு. வந்த வாய்ப்புகள் எல்லாமே சின்ன சின்ன கேரக்டராக இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை விடாமல் பயன்படுத்திட்டு இருந்த இவங்களுக்கு ஜீ தமிழில் அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியலில் கதாநாயகிக்கு அன்னியாக வில்லி கேரக்டர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த கேரக்டர்லையுமே இவங்க விடாமல் செஞ்சுட்டு இருந்தப்போ தான் இவங்களுக்கு விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியலில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சீரியலில் இவங்க நெகட்டிவ் கேரக்டரில் நடித்து வந்தாலுமே இதுவும் அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கு. அதுவும் ரோஹினி இப்போது எப்போ வீட்டில் மாட்டுவாங்க அப்படிங்கிறது தான் பலரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏற்கனவே மனோஜ் வீட்டில் மாட்டும்போது ரோஹினி என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது பலரோட எதிர்பார்ப்பாக இருந்தாலும் இவங்களோட நடிப்பை பார்த்து உச்சி கொட்டி இவங்க தான் ஏராளம். இந்த நிலையில் ரோஹினியாக நடிக்கிற நடிகை சல்மா அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்குங்க. ஒரு மகனும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் நேற்று தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னோட ஹஸ்பண்ட் பற்றி ரொம்பவே உருக்கமான போஸ்ட்டுகளை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைமாக தன்னோட கணவரோட புகைப்படத்தை பதிவிட்டு தன்னோட கணவர் அருணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதோட என்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக அருண் இருக்கிறதுக்கு நன்றி. இது ஒரு அற்புதமான காதல், 10 வருடங்கள் காதல், சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். அதுபோல் நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு உனக்கு தெரியும். நீங்கள் சிறந்த கணவர் மற்றும் சிறந்த தந்தை. என்னோட வாழ்க்கையில் நடந்த மிகச்சிறந்த விஷயம் நீங்கள் தான் அப்படின்னு தன்னோட கணவர் மற்றும் குழந்தை புகைப்படத்தையும் பதிவிட்டிருக்காங்க. அதுதான் இணையத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே, நீங்கள் சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குறீங்களா? அதில் ரோஹினியோட கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.